நியத்தை வாயால் மொழிவதா மனதால் சொல்லுவதா? வாயால் எப்படி மொழிவது? நவைத்து சௌமமதின் நன்னதாயி பரதி ரமதான. அது போன்று இதுவெல்லாம் பிதா, இதுவெல்லாம் ஆதாரம் இல்லாத செயல்பாடுகள். எல்லாம் அடிப்பட்ட கருத்தல்ல. எல்லா உலமாக்களுடைய ஒட்டுமொத்த கூட்டமும் சொல்லுகிறது, நீய அவை வாயால் மொழிதல் பிதா, மார்க்கத்தில் புதுமையை ஏற்படுத்துதல். நீயா உள்ளம் சம்பந்தப்பட்டது, எண்ணம் உள்ளம் சம்பந்தப்பட்டது, உள்ளத்திலிருந்ததை மொழிவதுதான் கடமையாக. எல்லா அமல்களிலும் தொழுகையில் பார்த்தால் நிற்பார், தக்பீரை கட்டுவார், தொழுகிறேன் இமாமை முன்னோக்கி கிபிலாவை முன்னோக்கி இரண்டு ரக்காத்துகள் சரியா வராது. அது மறுபடியும் தொழுகிறேன் இமாமை முன்னோக்கி இரண்டு ரக்காத்துகள் கிபிலாவை முன்னோக்கி வராது மறுபடியும். இப்படி அவருக்கு ஃபர்ழ் தொழுகை முடிந்துவிடும் அளவுக்கு நியத்தை மேற்கொண்டு கொண்டு இருப்பார். அதுவெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நீயா கிடையாது, உள்ளம் சம்பந்தப்பட்டது. நாளை நோன்பு நோற்கிறேன், அவ்வளவுதான், நாளை நோன்பு நோற்கிறேன் மனதால் எண்ணினால் போதும். அதுதான் சுன்னா, அதுதான் குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டல். நீயத்தை வாயால் மொழிதல் பிதா, மார்க்கத்தில் புதுமையை ஏற்படுத்துதல். Mm-hmm.